இந்த அயன் பிராடி பார்த்தீங்கன்னா ஒரு நாசி ஆப்சஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நாசி ஆப்சஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நாசி வெரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நாசினா வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதுவும் இல்லாமல் இவன் என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960s இங்கிலாந்துலேயே பயமுறுத்தின ஒரு சீரியல் கில்லர்னா இவன் மட்டும்தான். இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 10 வயசுக்கும் மேலே இருக்கிற குழந்தைகள், 10 வயசு கீழே இருக்கிற குழந்தைகளில் 5 குழந்தைகளை கடத்திட்டு போயிட்டு கொலை பண்ணியிருக்கான். அதுவும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கொலை பண்ண கிடையாது, அவங்கள சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணி கொலை பண்ணியிருக்கான். இது எல்லாமே அவன் தனியாக பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இது எல்லாமே அவனோட கேர்ள் ஃப்ரெண்டான மைரா இன்லி கூட சேர்ந்து தான் இது எல்லாமே அவன் பண்ணியிருக்கான். அயன் பிராடி யார், இவன் எங்கே பிறந்தான்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோ அப்படின்ற இடத்துல தான் இவன் பிறக்கிறான். இவன் பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா January 2, 1938 அன்னைக்கு தான் இவன் பிறக்கிறான். அதுவும் யாருக்கு பிறக்கிறான், பெகி ஸ்டுவார்ட் அப்படின்ற ஒரு விதவைக்கு தான் இவன் பிறக்கிறான். அவங்க அம்மா இவன் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஒரு விதவி ஆகிட்டாங்க. அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, இவன் சின்ன குழந்தையாக இருக்கும் போது இவனை இன்னொருத்தவங்களுக்கு தத்து கொடுத்துருக்காங்க. அவங்க யாருக்கிட்ட தத்து கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் மற்றும் மேரி ஸ்லோன் கிட்ட தான் இந்த குழந்தைய, அயன் பிராடி குழந்தைய அவங்க அம்மா பெகி ஸ்டுவார்ட் தத்து கொடுத்துருக்காங்க. தத்து கொடுத்துட்டு அப்படி போயிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அவங்க அடிக்கடி வந்து அவங்க பையனை வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் யாருமே அயன் பிராடி கிட்ட இதுதான் உன்னோட உண்மையான அம்மா அப்படின்னு யாருமே சொன்னதும் கிடையாதான். ஸ்காட்லாண்டில் ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு அகாடமியான ஷானன்ஸ் அகாடமியில் தான் இவன் வளர்ந்துக்கிட்டு வரான். அங்கே தான் பார்த்தீங்கன்னா இவன் டீனேஜ்லேயே 1950s அதுவும் 1950s டீனேஜ்லேயே இவன் கொலை கொல்ல திருட்டு பல வன்முறைகளை செய்ய ஆரம்பிக்கிறான். அங்கேருந்து தான் இவனுடைய கிரிமினல் ஆக்ட் எல்லாமே ஆரம்பிக்குது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள லோக்கல் கோர்ட்டில் இவன் ஒரு ஃபேமிலியர் ஃபேஸாகவே மாறிட்டான். அதாவது அடிக்கடி அந்த லோக்கல் கோர்ட்டுக்கு இவன் போகிறதா ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவன் அவனுடைய ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டை கத்தியை காட்டி மிரட்டியிருக்கான். ஏன்டா அவன் கத்தியை காட்டி மிரட்டினா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவள் வந்து இன்னொருத்த கூட வந்து இன்னொரு பையன் கூட டான்ஸ் ஆடிட்டா அப்படின்றதுக்காக அப்படின்னா அவன் மேலே கடுப்பாகி கோபமாகி கத்தியை காட்டி மிரட்டியிருக்கான். மென்செஸ்டரில் பல அற்ப வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போதே இவன் என்ன பண்ணிட்டான்னா நாசி லிட்ரேச்சர் மெயின் காம்ப் அப்படின்ற ஒரு நாசி மெயின் காம்ப் அப்படின்ற ஒரு நாசி லிட்ரேச்சரை படிக்க ஆரம்பிக்கிறான். அதுலேருந்து தான் இவன் ஜெர்மன் மொழியை கற்றுக்கிட்டு இருந்திருக்கிறான். ஃப்ரெஞ்ச் நாவல்மேன் எழுதின ஒரு ஈரோட்டிக் அண்ட் சோகமான கதைகளையும் இவன் படிக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் அதை படித்து அது மூலமாக அவன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். அதுலேருந்து தான் அவன் சின்ன சின்ன கிரைம்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு லோக்கல் மார்க்கெட்டில் நடந்த ஒரு ஃபெயில் ரோபரிக்கு அப்புறமா இவன் 2 வருஷம் ஜெயில் தண்டனையை அனுபவிக்கிறான். இவன் எப்போ வெளியே வரான்னு பார்த்தீங்கன்னா November 1957 தான் இவன் சிறையை விட்டு வெளியே வரான். இவன் ஜெயிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இவன் என்னென்னு பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா புத்தக பராமரிப்பு வணிகத்தை படிக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் அவனுக்கு மில்வர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ரசாயன விநியோக நிறுவனத்தில் இவனுக்கு வேலை கிடைக்குது. இது நடந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1961 அன்னைக்கு தான், அந்த டைமில் தான் அவன் அதே இடத்துல மைரா இன்லியை சந்திக்கிறான். அங்கே தான் ரெண்டு பேருடைய சந்திப்பு நிகழுது. மைரா இன்லி மில்வர்ட்ஸ் செயலாளராக பணியில் அமர்த்தப்பட்ட போது அந்த அயன் பிராடி கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கும் மேலே அந்த கம்பெனியில் அவன் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தம் 5 கொலைகளை பண்ணியிருக்காங்க. இந்த 5 கொலையும் எப்படி பண்ணாங்க, யாரை கொலை பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் இந்த 5 கொலையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத இனிங்க தொடர்ந்து வரிசையாக பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 16 வயசு பொண்ணு பவுனின் ரீட். இந்த பவுனின் ரீட் பார்த்தீங்கன்னா கார்டனில் இருக்கிற அவளோட டான்ஸ் அகாடமிக்கு நடந்து போயிட்டுருக்கா. அதாவது பார்த்தீங்கன்னா அவள் டான்ஸ் அகாடமி அன்றைக்கி கிளாஸு அவள் போயிட்டுருக்கா. அந்த டைமில் மைரா இன்லி அவளோட காரில் வந்திருக்கா. வந்த உடனே அவள் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுனின் ரீட் கிட்ட என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், என்னுடைய க்ளோவ்ஸ் அதாவது என்னோடய கை உரை வந்து காண போயிடுச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அவளோ நம்பிக்கிட்டு அவளோட காரில் ஏறிட்டா. அவள் காரில் ஏறாமல் இருந்தால் அவள் தப்பிச்சிருப்பா, ஆனால் அவள் காரில் ஏறிட்டா. அந்த மைரா இன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பவுனி ரீடை ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருக்கா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேடல் உத் மூர். அந்த இடத்துக்கு கூட்டு போனோடனே அந்த இடத்துல அவளோட பாய் ஃப்ரெண்ட் காத்துட்டு இருந்திருக்கான். அது அயன் பிராடி அங்கே காத்துட்டுருக்கான். அது மோஸ்ட் சீரியல்ல அயன் பிராடி அங்கே இருந்திருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுனி ரீடை மண்டையிலே அடித்து சாவடித்து அவளோட ஸ்பைனல் கோட்டை அறுத்திருக்கான் அண்ட் கழுத்தை அறுத்திருக்கான். கொடூரமாக சித்திரவதை பண்ணி ரேப் பண்ணி அவளை அதே இடத்துல கொடூரமான நிலையிலே அந்த சேடல் ஊத் மூரில் ரெண்டு பேரும் சேர்ந்து புதைச்சிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் மர்டர். அடுத்து 4 மர்டர்ஸ் இருக்குது, அதை எல்லாத்தையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு ரெடியாகிடுங்க.
நாலு மாதத்துக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 12 வயசு பையனை கொலை பண்ணியிருக்காங்க. அந்த 12 வயசு பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் கில்பிரைட். ஜான் கில்பிரைட் ஆஸ்டன் மார்க்கெட்டில் அவன் வந்து காசு கட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணிட்டு, காசு கட்டி முடிச்சுட்டு அவன் வந்து பேக்கிங் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த டைமில் மைனா இன்லி அந்த இடத்துக்கு வரான். அந்த இடத்துக்கு வந்துட்டு அவன்கிட்ட என்ன ஹெல்ப் கேட்குறானா, எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், அதாவது என்னோட என்கிட்ட நிறைய பாக்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் என்னோடய காரில் கொண்டு போய் வச்சிடுறியா, எனக்கு ஹெல்ப் பண்ணு, தயவுசெய்து எனக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லி கேட்குறான். இவனும் இருந்துக்கிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வரான். சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸில் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு காரில் ஏற்றுறான். காரில் ஏற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுறான்னா, அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து உன்னை கொண்டு போயிட்டு வீட்டில் விட்டுடுறேன், அது நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண, அதனால் நான் உனக்கு பதில் ஹெல்ப் பண்ணணும், அதனால் உன்னை கொண்டு போயிட்டு நான் வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் அவனை ஏற்றிக்கிறா இந்த மைரா இன்லி. நேராக எங்கே போகிறாங்க, சேடல் வுத் மூர், அதே இடத்துக்கு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த இயன் பிராடி காத்துட்டு இருக்கான். இந்த இயன் பிராடி ஒரு மோஸ்ட் சீரியல் கிளர், நான் முதலே சொன்னேன் எப்படி முத கொலையை பண்ணணும் அதே மாதிரி தான் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டாவது கொலையை பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவனை அங்கே கொண்டு போயிட்டு அடித்து கொடுமை பண்ணி சித்திரவதை பண்ணி ரேப் பண்ணி ப்ரூட்டலாக ரேப் பண்ணி அவனை அதே இடத்துல புதைச்சிருக்காங்க. ஒரு 8 மணி அளவில் அவனோட ஃபேமிலி இருந்துக்கிட்டு, அதாவது அந்த ஜான் கில்பிரைட்டோட ஃபேமிலி இருந்துக்கிட்டு ரொம்ப பயந்து போய் ரொம்ப ரொம்ப சோகமாகி உடனடியாக என்ன பண்ணுறாங்க, போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. போலீஸ்கிட்ட சொல்லி எப்படியாச்சும் என் பையனை தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போலீஸும் தேடுறாங்க தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அந்த பையன் கிடைச்சான கிடையாது, கடைசி வரைக்கும் கிடைக்கல. கடைசியில் 2 வருஷம் கழிச்சு தான் 1965 தான் அவனோட பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. ஜூன் 16, 1964 தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மூணாவது கொலையை பண்ணுறாங்க. இந்த மூணாவது கொலையில் பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 வயசு பையன். அந்த பையனோட பேர் பார்த்தீங்கன்னா கீத் பென்னட். இந்த கீத் பென்னட் இருந்துக்கிட்டு அவனோட பாட்டி வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்திருக்கா. அந்த டைமில் மைரா இந்தி அவனோட காரில் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. வந்துட்டு அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, என்னோட காரில் சில பாக்ஸஸ்லாம் இருக்குது, இது எல்லாத்தையும் நீ பேக் பண்ணணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அவனை தன்னோட காரில் ஏற்றியிருக்கா. ஏற்றிட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே நான் உன்னை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல இறக்கிடுறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கான். இவனும் நம்பி ஏறிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, அதே இடத்துக்கு சேடல் பூத் மூருக்கு தான் இந்த பையனை இவன் கொண்டுட்டு போயிருக்கா. அங்கே அந்த இயன் பிராடி காத்துட்டு இருந்திருக்கான். இயன் பிராடி அங்கே போனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், இந்த பையனை அதாவது இந்த கீத் பெண்ணிட்ட அடித்து கொடூரமாக சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணி அதே இடத்துல ரெண்டு பேரும் புதைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு வின்டர் டைமில் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் 10 வயசு பொண்ணு லேஸ்லி ஆன் டவுனி அப்படின்ற ஒரு பொண்ணு காணா போகிறான். அந்த பொண்ணு காணா போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் அவளை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவள் கிடைக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் அவள் கிடைக்கவே இல்லை. அவன் என்ன ஆயிருப்பான், கண்டிப்பாக இந்த மைரா இன்னியோ இயன் பிரடியோ கொண்டு போயிட்டு அவளை கொடூரமாக கொலை பண்ணி சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணி கொண்டு இருப்பாங்க. அக்டோபர் 6, 1965 தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இயன் பிரேடியும் மைரா இன்லியும் சேர்ந்து கடைசி கொலையை பண்ணுறாங்க. யாரை கொலை பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, எட்வர்ட் இவன்ஸ் அப்படின்ற ஒரு 17 வயசு பையனை கொலை பண்ணுறாங்க. இந்த இயன் பிரேடியும் மைரா இன்லியும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த எட்வர்ட் இவன்ஸை அவங்களுடைய சொந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு பியர் வைன் ட்ரக்ஸ் இது எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனை சித்திரவதை பண்ணுறாங்க. அவனை கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை பண்ணிவிட்டு அவனை கடைசியாக கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த டைமில் தான் அந்த இடத்துக்கு ஒரு கேரக்டர் ஒன்று வருது. அந்த கேரக்டர் தான் டேவிட் ஸ்மித். இந்த டேவிட் ஸ்மித் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைரா இன்லி இருக்கா இல்லையா அவளுடைய மைத்துனன், அதாவது பிரதர் இன்லோ சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அவன் அந்த இடத்துக்கு வரான். அந்த இடத்துக்கு வரும்போதே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு பயங்கரமான ஒரு அலறல் சத்தம் ரொம்ப சத்தமாக கேட்குது. அந்த வீட்டுக்கு அவன் போகிறான். அந்த வீட்டில் லிவிங் ரூம் ஏரியாவில் எட்வர்ட் ஈவன்ஸுக்கு மேலே இயன் பிராடி ஒரு கையில் கோடையோட நின்றுட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே இவனுக்கு கொலை நடுங்கி போயிடுச்சு. அதே இடத்துல உறைஞ்சி போய் நின்றுட்டான். அவன் கண் முன்னாடியே இயன் பிராடி என்ன பண்ணுறான் அப்படி பார்த்தீங்கன்னா, எட்வர்ட் ஈவன்ஸை மண்டையிலே அடித்து அவன் கழுத்தை அறுக்கிறான். அந்த கொடூரமான சம்பவத்தை பார்த்ததுக்கப்புறமா டேவிட் ஸ்மித் அப்படியே அங்கே நின்னானா பார்த்தீங்கன்னா, கிடையாது. அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இயன் பிராடிக்கும் மைரா இன்னிக்கும் உதவி பண்ணியிருக்கான். என்ன உதவி பண்ணியிருக்கான், அந்த இடத்த சுத்தம் பண்ணுறதுக்கு உதவி பண்ணியிருக்கான். அந்த டைமில் அந்த இடத்த சுத்தம் பண்ணும்போது அந்த பாடியை மறைச்சி வைக்கும்போது தான் இயன் பிராடி வந்து டேவிட் ஸ்மித் கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கான். அதாவது நான் இதுக்கு முன்னாடி 4 கொலையை பண்ணியிருக்கேன், அந்த 4 கொலையை
பண்ணி அந்த பாடியை சேடல் பூத் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நான் புதைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டேவிட் ஸ்மித் என்ன பண்ணியிருக்கான், வீட்டுக்கு போகிற வழியில தான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். மறுநாள் அடுத்த நாளை பார்த்தீங்கன்னா இயன் பிராடி கைது செய்யப்படுறான். இயன் பிராடி கைது செய்யப்பட்ட மூணு நாள், அது நாலு நாளுக்கு அப்புறம் தான் நம்ம மைரா இனியும் கைது செய்யப்படுறா. ஏப்ரல் 27, 1966 தான் முதல் விசாரணை நடக்குது. இந்த முதல் விசாரணையில் இயன் பிராடி அண்ட் மைரா இன்லி இருந்துக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே எந்த குற்றங்களையும், நீங்கள் சொல்கிற எந்த குற்றங்களையும் நாங்கள் செய்யலை, நாங்கள் குற்றமற்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு பெரிய ஸ்டோரியே வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் போலீஸ் அதை நம்புறதுக்கே ரெடியாக இல்லை. விசாரணையோட கடைசியில் என்ன தெரிய வருது அப்படி பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து, அதாவது இயன் பிராடி மூணு கொலையும் மைரா இன்லி வந்து ரெண்டு கொலையும் வந்து சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத கடைசியில் நிரூபணமாகுது. அது நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஆயுள் தண்டனையை கொடுக்குறாங்க. அந்த ஆயுள் தண்டனை விளைவாக அவங்க ரெண்டு பேருமே ஜெயிலில் இருந்தபடியே கொடுமைகளை அனுபவித்து அந்த ஜெயிலையே செத்தும் போகிறாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கொலை சம்பவம் வந்து நீங்கள் வாழ்க்கையில் கேட்டிருக்கீங்களா? ரொம்பவே கொடூரமான ஒரு கொலை சம்பவம் இது. இதை படிக்கும்போது எனக்கே வந்து மனசுக்குள்ளே ஒரு வேளை எனக்கு என்கிட்ட டைம் ட்ராவல் இருந்துச்சு, டைம் ட்ராவல் மிஷின் இருந்துட்டா உடனடியாக 1966 போயிட்டு அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஆயுள் தண்டனை கொடுக்கறது பதிலாக தூக்கு தண்டனை அல்லது மரண தண்டனையை கொடுத்துருப்பேன். அப்படி ஒருவேளை அந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தால் என்ன தண்டனை கொடுத்துருப்பீங்க அப்படின்ற கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் சுகன்.